இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அஸ்ட்ராலஜர் கோவை விஜய் பண்டிட் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சொல்லுங்கம்மா வணக்கம்மா வணக்கம் சார் இப்போ வந்து நிறைய முறைகள்ல வந்து ஜோதிடம் வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்க இல்லையா நீங்க ஸ்பெசிபிக்கா என்ன முறையில சார் ஜோதிடம் பாக்குறீங்க நான் நிறைய மெத்தட்ல சொல்றேன் ஒரு மெத்தடு கிடையாது இப்போ உதாரணமா ஆதார் கார்டை வச்சும் சொல்லலாம் மொபைல் நம்பரை வச்சும் சொல்லலாம் ஏற்கனவே மொபைல் நம்பர் வச்சு சொல்லி நிறைய பண்ணிருக்கிறேன் அது போக பாத்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சும் சொல்லலாம் அவங்களுடைய பெயரை வச்சும் சொல்லலாம் வெறும் எம்டி கட்டம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆதன்ல அப்ப ஆதன் வந்து மூணு வருஷம் ஆக போகுது ஆரம்ப நிலையிலேயே திரு காதல் சரவணன் என்ற நடிகர் காதல் படத்துல நகைச்சுவையாளராக வந்த நடிகர் எனக்கு அதுக்கு பிறகு ரொம்ப நிறைய நட்பு வட்டம் ஆகிட்டார் அவரே வந்து ஒரு எம்டி கட்டம் போட்டு சொல்லியிருப்போம் அதுபோல் என்கிட்ட ஜாதகம் பார்த்தவர் சிவான்னு பேர் கிண்டியில் இருக்கார் அவரும் வந்து ஒரு எம்டி கட்டம் வரைஞ்சி வெறும் எம்டி கட்டத்தை வச்சும் ஜோரிடம் சொல்லலாம் ஜோரிடத்தில் ஒரு மெத்தட் இல்லை ரூபா தாளை வச்சு சொல்லலாம் ரூபாத்தாள் நம்பரை வச்சும் சொல்லலாம் இப்படி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது எந்த ரூட்லையும் சொல்லலாம் இந்த ரூட்டில் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது வந்து என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியாது எல்லா ரூட்லேயும் சொல்லலாம் இந்த முறை தான் சிறந்தது அப்படிலாம் இல்லை யாரும் எதையும் புதுசாக கண்டுபிடிக்கல பராசரோட யாரும் சிறந்த ஆளுகள்லாம் இல்லை எல்லா கலைகளும் ஆல்ரெடி ஜோதிட துறையில் நிறைய இருக்குது ஆல்ரெடி குருமார்கள் கண்டுபிடிச்சதே தான் இது வந்து நம்ம தசா புக்தியை வச்சு பழமையான தசா புக்தியை வச்சு சொல்ல முடியாது அட்வான்ஸான ஒரு முறைகளில் தான் சொல்ல முடியும் அட்வான்ஸான மெத்தட்ஸில் தான் சொல்ல முடியும் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படி கேபி ஐயா ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டார் அதெல்லாம் இப்போ வளர்நிலை ஜோதிடம்னு ஒன்று இருக்குது லக்ன புள்ளியை நகர்த்தி சொல்லக்கூடிய முறை அது ஏற்கனவே ஐயா ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டார் பன்னெண்டு பாவகத்துக்கும் தசாபுக்தி இருக்குது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தசாபுக்தி இருக்குது சந்திரனை ஏன் மையமாக சொல்கிறானா சந்திரன் மனோகாரகன்னு பேர் சந்திரன் வேகமாக பிரயாணம் செய்யக்கூடிய கிரகம் அப்போ சந்திரன் நிற்கிற நட்சத்திரத்தை கால்குலேட் பண்ணி தசாபுக்தின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஆண்டாண்டு காலமாக பாரம்பரியமாக சந்திரனை வச்சு தான் எல்லாமே சொன்னோம் ஆனால் இப்போ இந்த கேபி முறைன்னு ஒன்று இருக்குது கிருஷ்ணமூர்த்தி பத்ததின்னு ஒரு முறை இருக்குது அதில் லக்ன புள்ளியை வச்சும் தசாபுத்தி கணக்கிடலாம் ரெண்டாவது அந்த ரெண்டாவது புள்ளியை வச்சு ரெண்டாம் இடத்துக்கான என்ன தசாபுத்தி நடக்குது மூணாம் இடத்துக்கு என்ன தசாபுத்தி நடக்குது நாலாம் இடத்துக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அஞ்சாம் இடத்துக்கு என்ன தசாபுத்தி நடக்குது ஆறாம் இடத்துக்கு என்ன தசாபுத்தி நடக்குது ஏழாம் இடத்துக்கு என்ன தசாபுத்தி நடக்குது எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டு பாவகங்களுக்கும் தசாபுக்தி இருக்குது அதுவும் சரியான ரிசல்ட் தான் அது மட்டும் சிறந்தது நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் இது வந்து ஜோதிடத்தில் எல்லா மெத்தட்ஸ்லேயும் சொல்லலாம் சாதாரண பழமையான சந்திரனுடைய தசாபுக்தி அடிப்படையில் சந்திரன் நிற்கிற நட்சத்திரத்தின் அடிப்படையில் தசாபுக்தி அடிப்படையில் பலன் ஈஸியாக சொல்லலாம் சொல்ல முடியாத விஷயமே இல்லை ஸோ நீங்கள் லேட்டஸ்ட்டாக புதுசாக கண்டுபிடிச்சாலும் சொல்லலாம் அது ஒன்றும் தப்பு நான் சொல்லலை இதை தவறுன்னு சொல்கிறத தான் என்னால் ஒத்துக்கொள்ள முடியல பழமையான ஆண்டாண்டு காலம் இதை தானே பார்த்தோம் ஆண்டாண்டு காலமாக இன்னைக்கு தான் மாடர்ன் சை சயின்ட்டு வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் உருவாக்கியாச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அன்றைக்கேது சாஃப்ட்வேரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் இருந்ததா அதெல்லாம் கிடையாது பாரம்பரிய முறை வச்சு தான் எல்லா பெரியவங்களும் சொன்னாங்க பாரம்பரிய முறையை வச்சு தான் எல்லாம் சொன்னாங்க நான் சொல்கிறது பாரம்பரியம் ஸோ பாரம்பரியத்துலையும் சொல்ல முடியும் இந்த தசா இந்த புக்தி காலகட்டங்களில் இந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் இது ஒரு பெரிய அதிசயமே இல்லை கேட்டுங்களா அதை தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ உதாரணமாக இது நமக்கு ஒரு கிளைண்டு ஊர் ஊர் மட்டும் தான் போட்டிருக்கேன் பேர் வேண்டாம் ஸோ இது ஜாதகம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பிறந்திருக்காங்க ராத்திரி ஒம்பது பத்துக்கு பிறந்த இது ஒரு ஆண் ஜாதகம் இது மேல் ஆண் ஜாதகம் பிறந்த ஊர் சேலம் நான் ஜாதகம் பார்க்கும் பொழுது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது இவருக்கு நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ராத்திரி ஒம்பது பத்து பிறந்தது சேலம் இப்போ அவருக்கு நடப்பு சனி திசை ஓடிகிட்டு இருக்கு பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து அவருக்கு சனி தசை ஓடிகிட்டு இருக்கு இப்போ செவ்வாய் புக்தி முடிஞ்சு ராகு புக்தி ஓடிக்கிட்டு இருக்கு இவருக்கு சனி திசையில் செவ்வாய் புக்தியில் செவ்வாய் புக்தி பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை அவருக்கு செவ்வாய் புக்தி இந்த செவ்வாய் புக்தியில் இவருடைய சகோதரருக்கு விபத்து நடந்துச்சா கால் துண்டிப்பானதான்னு கேட்டா ஆமாங்கிறார் அவருக்கு சகோதரருக்கு விபத்து நடந்தது அக்டோபர் நான் கேட்கறது நவம்பர் நான் நவம்பர் உங்க சகோதரருக்கு விபத்து கண்டம் பிரச்சனை ஏற்பட்டதா பாரம்பரிய முறை பராசரருடைய முறை சந்திரனுடைய நின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையில் தசாபுக்தி அடிப்படையில் இதை சொல்ல முடியுமான சொல்ல முடியும் நடக்கிறது சனி திசையில் செவ்வா புத்தி எப்போ நடந்திருக்கு செவ்வா புத்தி சனி தசை அவருக்கு ஸ்டார்ட் ஆனது திரும்பவும் சொல்கிறேன் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்து செவ்வா புக்தி இவருக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை இவருக்கு செவ்வாய் புக்தி இந்த சனி திசை செவ்வா புக்தியில் சகோதரருக்கு விபத்து உண்டு சனி திசையில் செவ்வா புத்தியில் சகோதரருக்கு விபத்து உண்டு ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஜாதகப்படி செவ்வாய் சனி பார்த்த ஜாதகம் செவ்வாய் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பார்வைய சனியை பார்த்துருது சனி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் பார்வையாக பார்த்துருது கூட யார் இருக்கா மூணு கூடைய சூரியன் இருக்கார் மூணு இளைய சகோதரம் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வந்து மூணாம் அதிபதி அஷ்டமாதிபதி சாரம் வாங்கி உட்காந்துருக்காரு செவ்வாயோடையே சேர்ந்துருக்கார் செவ்வாயோடைய சேர்ந்திருக்காரு இந்த சனி உட்காந்த வீட்டுக்கு இப்படி கிளாக் வைஸ் எடுத்தீங்கன்னா மூணு குடையவர் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் இப்படியும் எடுக்கலாம் சனி உட்காந்து வீட்டுக்கு ஒன்று ரெண்டு மூணு குடையர் யார் செவ்வாய் இந்த செவ்வா கூட யார் இருக்கா ஒன்று சனி சனி உட்காந்த வீட்டுக்கு ஒன்று ரெண்டு தெசாநாதனுக்கு நான் சொல்கிறது தெசாநாதனுக்கு நடப்பு சனி திசை சனி உட்காந்த வீட்டுக்கு ஒன்று ரெண்டு மூணு குடையவர் செவ்வாய் கரெக்டாக மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து குடையவர் செவ்வாய்

அப்புறம் மூணாம் அதிபதி பலமாக இருக்கான்னு பார்க்கணும் இங்கே செவ்வா பலமாக இருக்குது பொதுவாக ஒரு கிரகம் பலமானாலே அதுக்கு பேர் தான் கிரக பலம்னு பேர் செவ்வா பலமாக இருக்கார் இப்போ சகோதரர் இருக்கிறார் மூணாம் அதிபதி இருக்காரா மூணாம் அதிபதி லக்கணாதிபதி கூட மூணு குடையும் ஜேந்திராரு லக்கணாதிபதி கூட மூணு குடையன் சூரியன் சேர்ந்தர்றாரு ரெண்டு பேரும் நெருங்கிய பாகையில் இருக்காங்க இந்த லக்கணப்படி மூணு குடைய சூரியனே அட்டமதிபதி சாரத்தில் உட்காந்துருக்காரு எட்டு குடைய சாரத்தில் உட்காந்துருக்காரு ஆறு குடையும் கூட கூடி இருக்காரு அப்போ சகோதரனுக்கு விபத்து சர்ஜரி உண்டு இப்படியும் எடுக்கலாம் இந்த சனி வக்கர சனி இப்படி யூட்டன் அடிச்சு எடுக்கலாம் இப்படி எடுத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு குடையவனே குரு பன்னெண்டு குடையவனே குரு லக்கணப்பொடி அந்த ஜாதகப்படி அட்டமாதிபதி ஆடு அஷ்டமாதிபதி சனியே பார்க்குறாரு இப்படியும் எடுக்கலாம் இப்படி உட்காந்து வீட்டுக்கு சனி மூணு குடையவர் குரு பன்னெண்டு குடையவர் மூணுக்கும் பன்னெண்டு கூட மூணாம் இடம் தான் இளைய சகோதரம் பன்னெண்டாம் படம் காலு பன்னெண்டாம் படம் காலு சரியா இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்கா ஆறு கூட புதன் வந்துடுவார் இப்படி எடுத்தீங்கன்னா ஆறு கூட புதன் அங்க உள்ள வந்துடுவார் இப்படி எடுத்தீங்கன்னா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா குருவும் புதனும் சூனியாதிபதி இவர் பிறந்த சதுர்தசி திதி சதுர்தசி திதி இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த புதனை பாருங்க ஜாதகப்படி அட்டமாதி விசாரத்தில் உட்காந்துருக்காரு ஸோ இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லலாம் கிளாக் வைஸ் சொல்லலாம் ஸோ இந்த திசைக்கு சகோதரனுக்கு விபத்து ஏற்படும் அவ்வளோதான் அப்போ பழமையான திசா புத்தியில் என்ன ஜோ ஜோயிடம் தப்பாக போச்சு லேட்டஸ்ட் முறைகளை மட்டும் தான் சொல்ல முடியுமா அப்படி கிடையாது எம்டி கட்டத்தை வச்சே சொல்கிறோம் ரூபா தாள் நம்பரை வச்சு சொல்கிறோம் இந்த ஜாதகப்படி நீங்கள் கிளாக் வைஸில் எடுத்தால் கூட சனி திசையில் செவ்வாய் புத்தி கூட யார் சேர்ந்துருக்கா மூணு கூட சூரியன் சேர்ந்துருக்காரு சனிக்கு அஷ்டமாதிபதி புதன் வந்துடுறாரு லக்கணப்படி அஷ்டமாதிபதி சனி சூரியனுக்கு அஷ்டமாதிபதி புதன் கூட இருக்கார் சரி சந்திரனுக்கு அஷ்டமாதிபதி யார் சுக்கரன் கூட இருக்கார் மதி விதி கதி அடிப்படையிலையும் சொல்லலாம் ஆமாம் லக்கணப்பொடி ஒரு சனி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒரு சனி இது ஓகே இது ம லக்கணங்கிறது கதி சரியா சந்திரங்கிறது என்ன மதி சூரியங்கிறது கதி சந்திரங்கிறது அதாவது மதி விதி கதின்னு ஒரு லாஜிக் உண்டு லக்கணந்தான் விதி லக்கணந்தான் விதி சந்திரன் மதி சூரியன் கதி அப்படியும் சொல்லலாம் அதாவது இந்த ஜா நடக்கிறது சனி திசை சனி உட்காந்து வீட்டுக்கு மூணுக்கும் பத்து கூடியவர் செவ்வா சனிக்கு கூட சேர்ந்துடுறாரு இந்த லக்கணப்படி இவரே அஷ்டமாதிபதி எட்டுக்கும் ஒம்பது குடையவர் இவர் அங்கே பார்வை செய்கிறாரு அப்போ சனி திசையில் செவ்வாய புத்தியில் கூட மூணு மூணுக்குடைய சூரியனு இங்கே உட்காந்துடுறாரு இந்த சனிக்கு அஷ்டமாதிபதி வந்துடுறாரு சனியே அஷ்டமாதிபதி பார்வை செஞ்சிடறாரு அப்போ சகோதரனுக்கு இந்த சனி திசை செவாக்குத்திகள் கவனம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கால் போயிடுச்சு ஒரு காலை போயிடுச்சு லாரி ஏறி இறங்கிருச்சு இது என்னென்னு கேட்டிங்கன்னா விருச்சிகம் பழகால் ராசி ஏறி இறங்குது டாரஸ்வண்டி டாரஸ் எத்தனை டயர் இருக்கும் ஏப்பட்ட டயர் இருக்கும் மணல் லாரிக்கு பெரிய டிப்பர் லாரி மணல் அரிக்கலாம் ஏப்பிட்ட டயர் இருக்கும் கரெக்டாக நார்மலாக இருக்கிறதுல ஆறு டயர் இருக்கும் இதில் எட்டு டயர் வந்துடும் பன்னெண்டு டயர் வந்துடும் அடித்தது அந்த இடத்துல காலை ஏறி இறங்கிருச்சு ஒரு காலை போயிடுச்சு காலை துண்டிச்சிட்டாங்க இவர் கற்பகம் காலேஜில் படித்தவர் அவருடைய தம்பி இருக்கிறது கோவை இவருடைய தம்பி கற்பகம் காலேஜில் படிச்சார் கற்பகம் காலேஜில் படித்தார் ஆமாம் சார் கற்பகம் காலேஜில் படிச்சிருக்காரு ஏன்னா மூணாம் மதி சூரியன் கூட குருச்சுக்குரம் சேர்ந்துருது குருச்சுக்குரங்கிற கற்பக விருட்சம் ஸோ கற்பகம் காலேஜில் புதன் படிப்பு இன்ஜினியரிங் படிச்சாரா ஆமாம் இன்ஜினியரிங் படிச்சாரு இது எப்போ நடந்திருக்கு சனி பார்த்துருக்கா இல்லையா சாயந்தரத்துக்கு அப்புறம் இருட்டுனதுக்கப்புறம் அடிபடிச்சான்னு கேட்டால் ஆமாம் சாயந்தரத்துக்கு அப்புறம் இவ்வளோ கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா லைக் இதில் என்னென்னு கேளுங்கன்னா புதன் சுக்கரம் எங்கள் ராம ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா காலேஜ் பக்கத்தில் நடந்துச்சான்னு கேட்டால் ஆமாம் ராமகிருஷ்ணா காலேஜ் பக்கத்தில் நடந்துச்சு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பக்கத்தில் நடந்துச்சு அப்படிங்கன்னா ஆமாம் அப்படிங்கிறாங்க ஸோ சொல்லலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது பழைய மத்தலையும் தசா குத்தி வச்சு இந்த கேரக்டரில் ஆள் இருக்குது ஆள் இல்லைன்னு சொல்லலாம் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் சனி நடக்கும் நடப்பு சனி திசை சனி உட்காந்து விட்டுக்கு ஒன்று ரெண்டு மூணு கூடையோர் செவ்வாய் பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தில் இருக்கார் செவ்வாய் பலமாயித்தான் இருக்கார் சனிக்கு அஷ்டமாதிபதி சொல்லக்கூடிய புதன் அங்கே உள்ளே வந்துடுறாரு சனிக்கு இந்த லக்கணப்படி என்னென்று கேட்டீங்கன்னா அந்த சனிக்கு இந்த சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகப்படி அஷ்டமாதிபதியே உள்ளே வந்துடுறாரு மூணு குடையவரும் உள்ளே வந்துடுறாரு இந்த லக்கணப்படி சனி அஷ்டமாதிபதி லக்கணப்படி சனி எட்டு குடையவர் செவ்வாயும் சனியை பார்த்துறது சனியும் செவ்வாயை பார்த்துறது இப்படி எடுத்தீங்கன்னா சனி இந்த சனி உட்காந்து வீட்டுக்கு வக்கர சனி பின்னோக்கி வந்தீங்கன்னா வக்கரம்னா பின்னோக்கி சூழல் அர்த்தம் இதுக்கு மூணு கூட வேணையும் பன்னெண்டு கூடவேன் மூணுங்கிறது இளைய சகோதரம் பன்னெண்டுங்கிறது இழப்பு பன்னெண்டுங்கிறது காலு பாதம் அடிபடும் அப்படின்னு ஜாதக விதி இதில் என்ன கேட்டிங்கன்னா இந்த இந்த குருவும் புதனும் சூன்யாதிபதிகள் குருவும் புதனும் சூன்யாதிபதிகள் சரி இப்போ இவருக்கு நடப்பு ராகு அந்தரம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நடப்பு ராகு புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு சனி திசையில் போனால் நவம்பரோடு முடிஞ்சு போச்சு இப்படி ஒரு ராகு உக்காந்துட்டுக்கு ஒன்று ரெண்டு மூணு குடையர் யாரும் சூரியன் ராகுக்கு பன்னெண்டில் ராகுக்கு அஷ்டமாதிபதி யார் குரு கூட இருக்கார் சகோதரனு கால் போச்சான்னு கேட்கலாம் ராகு இப்போ நடப்பு சனி திசையில் செவ்வா புத்தி முடிஞ்சு ராகு புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ ராகு உக்காந்துட்டுக்கு ஒன்று ரெண்டு மூணு குடையவரும் சூரியன்

சர்ஜரி வீடு எட்டாம் இடம் தான் சர்ஜரி இல்லை என்னென்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்சுக்குறேன் அப்போ இப்படியும் எடுக்கலாம் இந்த ராகு புத்தியில சனி திசையில் ராகு புத்தி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இவருக்கு ராகு புத்தி துவங்கி இருக்கு இப்போ ராகு உட்காந்து வீட்டுக்கு மூணு குடை சூரியன் பன்னெண்டில் மூணு கூட இளைய சகோதரம் பன்னெண்டுக்குற மருத்துவமனை அதே மாதிரி ராகுக்கு ரெண்டுக்கு அஞ்சு குடை அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பன்னெண்டாம் இடம் சகோதரனுக்கு மருத்துவ செலவாயிருக்கு

ஆண்டி கிளாக் வைஸ் ஆகுன்னு சொல்லலாம் சரியா பொதுவாக வந்து ஜாதகப்படி மூணு கூடனே ஆறல ஆறு கூட கூட சேர்ந்துட்டாரு பன்னெண்டு குடை சுக்கிரேன் கூடையும் சேர்ந்துட்டாரு நாலு குடை புதன் இங்கே சம்மந்தப்படுறார் அஷ்டமாதிபதி பார்க்குறாரு சகோதரனுக்கு சுகஸ்தான பாதிப்பு உண்டு அப்புடின்னு அர்த்தம் இந்த திசை இந்த புத்தியில் இதை அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த ராகு உட்காந்து வீட்டுக்கு பத்து குடை வரை சனிதானம் ரிவர்ஸில் வந்தால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது சனி சனிதான் பன்னெண்டு கூட செவ்வாய் பார்க்குறாரு இந்த பன்னெண்டு கூட செவ்வாய் பார்க்குறாரு சனியை கிளாக் வைஸ் எடுத்தாலும் அங்கே பார்ப்பாரு இவருக்கு இந்த ஜாதகருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் இருக்கு மோட்டர் கம்பெனி வச்சுருக்காரு கோயம்புத்தூரில் ஒன் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் இருக்கு ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லை பாருங்க சனியோட டிகிரி இருபத்தி நாலு செவ்வாயோட டிகிரி இருபத்தி ஒம்பது மூணுக்குடிய சூரியனே எட்டு குடிய சாரத்தில் உட்காந்துடுறாரு எந்த திசையில் எந்த புக்தியில் அடிக்குமோ அந்த நேரம் கிரகம் கண்டிப்பாக அடிக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தெரிந்து கொண்டவர்கள் தப்பித்து கொள்ளலாம் தெரியலைங்கிற போது கஷ்டம் கரெக்டா ஸோ இப்படியும் சொல்லலாம் சரிங்களா வேற ஏதாவது டவுட் இருக்காமா இப்போ இவங்களுக்கு வந்து இவங்க சகோதரனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்றது நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அதே மாதிரி இந்த வீட்டுல நடந்த சுப காரியமும் நம்மளால கண்டுபிடிக்கும் தாராளமா செய்யலாம் தாராளமா கண்டுபிடிக்கலாம் இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி என்ன புக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திர புக்தி சரியா அப்ப சந்திர புத்திக்கு முன்னாடி இவருக்கு வந்து சூரிய புத்தி நடக்குது நடந்த சூரிய புத்தியில திருமணம் நடந்திருக்கு இந்த ஜாதகம் இருக்கு சனி திசைல சூரிய புத்தியில கல்யாணம் நல்லா கேட்டுக்கோங்க சூரியன் உட்காந்து நல்ல புத்தியை மட்டும் தான் பேச போறோம் சூரியன் உட்காந்த வீட்டுக்கு ஏழு கூடிய சுக்கரனே உள்ள வந்துடுறாரு சூரியன் உட்காந்த வீட்டுக்கு ஏழு கூடிய சுக்கரனே உள்ள வந்துடுறாரு ஏழு கூடிய சுக்கரனே அங்க வந்துடுறாரு இந்த லக்கணப்படி ஏழாம் அதிபதி அங்கே உட்காந்துடுறாரு லக்கணப்பிடி ஏழு கூடையுடனே உட்காந்துடுறாரு திசைக்கு புத்திக்கு சனி திசையிலே ஒரு கல்யாணம் நடக்கும் ஏன்னா சனி உட்காந்து வீட்டுக்கு ஏழு புடைய சூரியன் சனிக்கு அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபுடன் சேர்ந்துடுறது எட்டாம் பதிவீட் சேர்ந்துடுது சனிக்கு ரெண்டுக்கும் பதினொன்று கூட கூட சம்மந்தப்படுது லக்கணாதிபதியும் கூட சேர்ந்துருது ஸோ இந்த சனி திசையில் ஒரு திருமணம் உண்டு கும்பத்தில் உட்காந்த திசை திருமணம் வந்துடுது எப்படின்னா அவர் காதல் திருமணம் பண்ணியிருக்கார் அவ்வளோ விஷயம் சனி உட்காந்து விட்டு ஏழு சூரியன் கூட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கூடைய புதன் அங்கே உட்காந்துடுறாரு அப்போ காதல் திருமணம் பொதுவாக சூரியன் கூட ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்தாலே ரெண்டு திருமணம் முடித்தவர்கள் உண்டு அல்லது காதல் திருமணம் முடித்தவர்கள் உண்டு அவ்வளோதான் விஷயம் லக்கணமே சூனியமாயிருது இவர் பிறந்த சதுர்த்தி திதி அப்போ மிதுனம் கன்னி தனுசு மீனம் எல்லாமே சூனிய வீடு லக்கணம் பாதித்தாலே காதல் திருமணம் கலப்பு திருமணம் உண்டு அப்படியும் சொல்லலாம் அவர் பிறந்த கிழமையை வச்சதும் சொல்லலாம் ஜோதடம் ஒரு ரூட்டு கிடையாது பல ரூட் இந்த ரூட் சேர்றதை நான் சொல்லவே மாட்டேன் கிழமையை வச்சுன்னு சொல்லலாம் கிழமை நாதை எப்படி இருக்காரு கிள கிழமைய வச்சே கல்யாணம் முடியலன்னு சொல்லிட்டு போயிடலாமா இன்ன கிழமையில தான் ஏன் பறக்கும் நீங்கள் ஜாதகம் பார்க்கறது இன்ன கிழமையில தான் வரணும்னு கணக்கு ஃபிக்ஸ் பண்ணி வரோம் சரி இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமையா இன்னைக்கு தேதி என்ன இன்னைக்கு இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்னைக்கு சனிக்கெழம காலையில் ஒரு பத்து மணின்னு வச்சுக்கோங்க சரி இன்னைக்கு சனிக்கிழமை தானே சரி அங்கேயே சனிதானே வருது இந்த சனியை போட்டு சொல்லலாம் ஒரு பிறப்பு லக்கணம் நான் கும்ப எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் மேட்டர் இப்போ வாங்க மூணு ரெண்டு மூணு இது பன்னெண்டு வாங்க அப்ப மூணு மூணு பன்னெண்டு குருங்க இங்கே சம்மந்தப்படுறாரு இவர் கூட ஆறு கூட புதன் வந்து சேர்ந்துடுறாரு சகோதரனுக்கு விபத்து இங்கே செவ்வாய் அதை பாக்குது இந்த சனி உட்கார்ந்து வீட்டுக்கு பத்து கூட இவர் யாரு இப்படி வாங்க ரிவர்ஸ்ல வாங்க இப்படி வந்தீங்கனாலும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கூடையவர் சுக்கரன் அவர் தன் வீட்டை பார்வை செய்கிறார் சாதகருக்கு சொந்த தொழில் சரி இந்த சனி உட்காந்து வீட்டுக்கு ஏழு குடையர் யார் சூரியன் இங்கே உட்காந்துருக்காரு யாரோட சேர்ந்திருக்காரு லக்கணாதிபதியோட சேர்ந்துட்டாரு ஒரு திருமணம் ஆயிருச்சா ஆயிருச்சு ஏன்னா இந்த சூரியனே ரெண்டு கூடைய சாரத்தில் உட்காந்துருக்காரு பதினொன்றாம் அதிபதியோட சேர்ந்துட்டாரு இங்கேயே அஞ்சு குடையை சுக்கரன் கூடையும் சேர்ந்துட்டாரு காதல் திருமணம் பண்ணது சொல்லலாம் கிழமைய லக்கணம் வச்சு சொல்லலாம் இப்படி எடுத்தீங்கன்னா திருப்பி அதே தான் வரும் கிளாக் வயசில் எடுத்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணாம் அதிபதி செவ்வா அங்கே உட்காந்துருக்காரு அட்டமாதிபதி புதன் கூட சேர்ந்து இருக்காரு அஞ்சுக்கும் ஏழு கூட கூட சேர்ந்துட்டாரு சார் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் சார் சொல்லலாம் ஏன்னா சுக் தன் வீட்டை பார்த்த கிரகத்துக்கு வலிமை அதிகம் சுக்கரம் எங்கள் பலமாயிடுறாரு தன் வீட்டை பார்த்துடுறாரு எப்படி வேணாலும் சொல்லலாம் புரியுதுங்களா இந்த கிழமைய லக்கணமாக வச்சுன்னு சொல்லலாம் புத்திய லக்கணமாக வச்சுன்னு சொல்லலாம் இப்போ அவருக்கு நடப்பு ராகு புத்தி ராகு லக்கணமாக போட்டிங்கனாலும் சொல்லலாம் இப்ப ராகு புத்தி ஓடிட்டுருக்கா அவருக்கு ராகுக்கு ஏழாம் அதிபதி யாரு செவ்வா ராகுக்கு கோடி கொடுத்த சுக்கரன் கூட சேர்ந்தாச்சு ஸோ காலேஜர் ஜாதகர் திருமணம் முடிச்சிட்டாரு சரியா இப்படி எடுத்து இருக்குன்னு சொன்ன ராகுக்கு மூணாம் அதிபதி பன்னெண்டில் சகோதரனுக்கு கால் போயிருக்கும் ராகுக்கு அட்டமாதிபதி கூட குரு கூட சேர்ந்துட்டாரு ராகுக்கு மூணு கூடியவர் சூரியன் அதுக்கு அஷ்டமாதிபதி யாரு குரு பன்னெண்டாம் இடத்துல ராகு பன்னெண்டில் இருக்காரு சகோதரனுக்கு இழப்பு ஏற்படுத்திச்சான்னு கேட்கலாம் விபத்து ஏற்பட்டுச்சா இழப்பு ஏற்பட்டுச்சா இப்படித்தான் கேட்க முடியும் தான் அவங்களே சொல்லிடுவாங்க சார் விபத்து ஏற்பட்டுச்சு சார் கால் போச்சு சார் கை போச்சார் அவங்களே சொல்லிடுவாங்க ஆல்ரெடி பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணதை தான் நம்ம சொல்ல போகிறோம் கரெக்டாக ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம் சரி இப்போது ஒரு ஓரம் ஓடிக்கிட்டு இருக்கோம் சனிக்கிழமை காலையில் ஆறு டூ ஏழு சனி ஓர ஓடிகிட்ருக்கியா அந்த ஓரையை வச்சுன்னு சொல்லலாம் சரி அவங்க ஏதோ ட்ரெஸ் போட்டு வர்றாங்க ஒரு பச்சை கலர் ட்ரெஸ்ஸே போட்டு வராங்கன்னு வைங்க அப்போ அவங்க சாரத்தில் புதன் எங்கே இருக்காரு இங்கே இருக்கார் இதான் லக்கணமாக போட்டு சொல்லலாம் இப்போ புதன் லக்கணவா போட்டு இப்போ நீங்கள் கலர் தான் போட்டுருக்கீங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு குடையிறாரு சனி நாலில் இருக்காரு செவ்வா ஆறு குடையவர் பார்க்குறாரு இந்த இந்த புதனுக்கு அஷ்டமாதிபதியை புதனே தான் அந்த சனியும் பார்க்குது சகோதரனுக்கு விபத்து சொல்லலாம் ஒரு ரூட்டு கிடையாது ஜோதிடம் இந்த ரூட் சிறந்ததை நான் சொல்லவே மாட்டேன் எல்லாத்தையும் ஏத்துக்குவேன் அவ்வளவுதான் விஷயம் ஆனா இதை குறை சொன்னா என்னால் ஒத்துக்க முடியாது அப்ப இவ்வளவுனால ஜோசிய மத்தால முட்டாள்களா சரியா எப்படி வேணாலும் சொல்லலாம் சரியா மீண்டும் மீட்டு சந்திப்போம் நன்றிமா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்